இந்த அப்துல் கலாம் சிலையில ஒரு கருத்து சொல்லுங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் சிலை அருகில கீதையை வச்சிருக்கிறாங்க, அவர் முஸ்லீம், அவர் சிலைக்கு பக்கத்துல கீதையை வச்சிருக்கிறாங்க, வீணை வாசிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க, அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க, அது பத்தி உங்க கருத்து என்ன கேக்குறான். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பயப்படாது, விளங்குதா? சத்தியத்தை சொல்வதற்கு எந்த மூடி முளைச்சு பூசி மொழி அந்த விளையாட்டுலாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாட்டு பிரகாரம் அப்துல் கலாம் என்பவர் வந்து அவர் வந்து முஸ்லீம் கிடையாது, தெளிவா சொல்றோம். அவருடைய பெயர் அப்துல் கலாம், பெயரை வைத்து அவர் முஸ்லீம் இல்ல, அல்லாவை மாத்திரம் வணங்குறவன் தான் முஸ்லீம். அவர் சிலைகளை வணங்கினார், நிர்வாண சாமியார்கள்ட்ட போய் ஆசி வாங்கினார். அப்ப முஸ்லாத்து போயிடுவார். ஒருத்தர் சிலை வணங்கி விட்டால் முஸ்லீமா இருக்க முடியாது. நிர்வாணமா உட்கார்ந்துருக்காங்க, அவன் பக்கத்தில் ஒரு போய் கை கட்டி உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளு, ஒரு பகுத்தறிவாதியா விஞ்ஞானியா? ஒரு விஞ்ஞானி முத அறிய வேண்டியது இவன் மனுஷன், நானும் மனுஷன் அறிய வேணாம். மலஜலத்தை சுமந்துகிட்டு ட்ரெஸ் போடணும்ன்ற ஒரு அறிவு கூட இல்லாத ஒருத்தனை மதிச்சு இவன் போய் மண்டிட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் ஜனாதிபதி. இப்படி ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியவர் யாரு? அப்துல் கலாம் என்பவர். அவர் முஸ்லீமாக வாழவில்லை, அவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டதும் இல்லை. அவர் வந்து அவரை ஜனாதிபதி எப்படி வந்தாரு? சுதந்திர போராட்ட தியாகி. அவரு ஜனாதிபதி ஆகுறதுக்கு முன்னாடி நாட்டு மக்களுக்கு அதை இதை பாடுபட்டு உழைச்சி அப்படின்னா பேர்ல பேப்பர் கேள்விப்பட்டிருக்கல. அவரை ஜனாதிபதினு அறிவிக்கிற தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனுஷன் பேரையாச்சும் யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது. இவரு ஒரு அரசாங்க ஊழியர், விஞ்ஞானிகள் ஒரு ஆள் தான் விஞ்ஞானி காட்டுறாங்க, அவளும் பொய். அது பெரிய ஆயிரக்கணக்கான பேர் கொண்ட ஒரு குழு, அதில் ஒரு ஆள் இவர். நல்லா வளைக்கிறங்க, ஆயிரக்கணக்கான பேர் விஞ்ஞானிகள் உட்கார்ந்து பல துறைகளில் ஒருத்தன் நட்டை தைவான், ஒருத்தன் போல்ட் செய்வான், ஒருத்தன் ஸ்பிரிங்க செய்வான், இப்படி பலவிதமான விஷயங்கள் ராக்கெட்டுக்கு அதுக்கு நடந்து கொண்டிருக்கும். ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் ஒரு ஊழியராக இருந்தவர் தானே தவிர இவரே தான் நாயகனும் கிடையாது. நல்லா வளைக்கிறங்க, இந்த ஆள் இருக்கும் பொழுது அங்க எல்லாம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. அவங்களுடைய பழைய பிள்ளை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, இவர் அப்படியே அவங்க மாதிரி ஆகி சாமியை கும்பிடுறது, அது மாதிரியா நடந்துக்கிறது, அந்த மாதிரி சாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் இப்படிலாம் நடந்த உடனே வாஜ்பாயிட்ட போய் சொல்றாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தன் சிக்கியிருக்கிறான், ஒரு பாய் என்ன சிக்கியிருக்கிறான். அவங்க என்ன செய்யறாங்க, நீ பேருக்கு முஸ்லீமா இருந்துக்க, கண்ணு மண்ணெலாம் வணங்கு, உன்னை மதிப்போம், இஸ்லாத்மிய பேரை வச்சுக்கே இஸ்லாத்தை விட்டு உனக்கு எங்கேயும் வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தம் இருக்குதா, அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு சொன்ன உடனே வாஜ்பாய் என்ன செய்யறாரு, அவர் ஆய்வு பண்றாரு. அவர் சங்கராச்சாரிய ஆசி வாங்க போறாரு, அங்க போறாரு, ஒரு சாமியார விட மாட்டேங்கிறாரு, ஒரு கோயில விட மாட்டேங்கிறாரு. நிர்வாணமா இருந்தவங்கால விழுந்தா தான் கிடைக்கும்னா அதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கேள்விப்பட்டவுடனே இவன் தான் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிதான் இவரை ஜனாதிபதின்னு அறிவிச்சாங்களே தவிர, அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவரை யாருல யாருக்கும் தெரியாது. ஆயிரம் விஞ்ஞானிகள் ஒருவர் என்று தெரியுமே தவிர மத்தெல்லாம் பில்டப் விடுவாங்க, அவளும் பொய். அவரை பத்தி ஒண்ணுமே அதுக்கு பிஞ்சுதான் என்ன செய்ய ஒண்ணும் கிடையாது. அந்த பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் நிகழ்ச்சியில கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அவர் போய் நினைஞ்சாரு, இந்த சங் பரிவாரத்தினுடைய உறுப்பினர் கார்டு வாங்காம ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியா நடந்து கொண்டார். நம்மை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பகவத்கீதை வைப்பதுதான் கரெக்ட். அவர் நெத்தில பட்டை அடிச்சு விட்டால் இன்னும் பெட்டர், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படுவோம், சிரிக்கிற சொல்ல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர் வீணை வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இப்படி காஸ்தாம நிர்வாண சாமியார்ட்ட கும்பிட்டார, அதை கூட சிலையா வச்சுக்க எங்களுக்கு எந்த வருது. ஏன் அவரே நான் வந்து செலவு வணங்கின்னு சொன்னவருக்கு செலவு வச்சா என்ன வைக்காட்டி எங்களுக்கு என்ன? குரான கொண்டு வச்சு பக்கத்தில் வச்சிருக்காங்க, எவனோ சொன்னதுக்காக வேண்டிய குரான வச்சா குரானுக்கு இழிவுனு போராட்டம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களே போராட்டம் தூக்கிட்டாங்க. இன்னைக்கு குரான கொண்டு ஏன்டா அவங்கால கொண்டு வைக்கிற, குரான் எவ்வளவு புனிதமான வேதம், அதையே கொண்டு வைக்கிற, நீ குரானையும் வைக்காதே, பைபிளையும் வைக்காதே, நீ வைக்கிறது பகவத்கீதை ராமாயணம் உன்னுடைய எல்லா புராணத்தையும் கொண்டு வை, பூணுல கூட ஒன்னு போட்டு விட்டுக்க, எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. அவர் இஸ்லாமிய சமூகத்தில் ஒட்டவும் இல்ல, முஸ்லீம்களுக்கு குஜராத் போன்ற கலவரங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்த வாய கூட திறந்தது இல்லை. அவரு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க நாட்டு நடக்கலாமா என்று என்ன செஞ்சிடல, முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் சமுதாயத்துக்காகவும் அது அநியாயம் செய்யப்படும் போது சும்மா குரல் கொடுக்க வேணாம், இவ்வளவு கொத்து கொத்தா கொள்றாங்க கூட ஒரு வாயை திறந்தாருன்னா திறந்ததும் இல்லை. அப்ப அவரை வைத்து கோடாளி காமம்பாங்கல்ல, கோடாளி காமனா என்னது, மரத்தை வெட்டுறதுக்கு இந்த இரும்பு தானே வெட்டுது, கோடாளியில் இரும்பு தான் வெட்டும், இரும்பு தன்னால வெட்டுமா, இரும்புக்கு மரம் துணை செய்யணும். மரத்தை வெட்டுறதுக்கு மரத்தினால கோடாளி காம்பு போடுறான்ல, அந்த மரத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், வெட்ட முடியும்.
நம்மளை வெட்டுவதற்கு இந்த கோழாளி கம்ப வச்சுக்கிட்டு செய்யறாங்க, வெட்டுறாங்க, அதான் மேட்டரை தவிர இவரை பத்தி ஒரு கணக்கு எடுத்து அவரை அவரை வந்து கோவில் கட்டினா கூட நம்ம மறுப்பு கிடையாது. நீ செலவச்சாலும் தப்பு கிடையாது, என்ன வேணாலும் போய் பண்ணிட்டு போ, எங்களுக்கு எதுவும் மறுப்பு கிடையாது, எங்க கலர் குத்தாம இருந்தா போதும். நம்ம ஆளுக்கு விளங்காம இஸ்லாம் இயக்கம் நடத்துறோங்கிற பேர்ல வந்துட்டு எப்படி பகவத்கீதை வைக்கலாம்? என்னது என்னடா பகவத்கீதை? அவன் யாரு அவனுக்கு அஞ்சு வருஷம் தொழுகையாளி அவரு அப்துல் கலாம் அல்லாஹ் வணங்கினவரா? அப்ப என்னத்துக்காக வேண்டி அவரு அவரை பேரை தமிழ் மதம் மாறி போய்விட்டார். ஏன் அவரை சொந்தம் கொண்டாடுறீங்க? ஏன் கலவரத்தை உண்டாக்க பாக்குறீங்க? போய் சேர்ந்தவரை விட்டுட்டு போங்களேன். நம்ம அப்துல் கார ஒருத்தர் இருக்காரு, இஸ்லாம் வேணான்னு போயிட்டாரு, அவர் போய் எரிச்சா உனக்கு என்ன? அப்துல் காரை இருந்தாரு, இருந்தவர் கொண்டு இணைஞ்சிட்டாங்க, மதம் மாறி போயிட்டாருன்னு அவங்க எரிக்க அந்த சமுதாயம் கூட்டிட்டு போனாங்கன்னு நீ அந்த போற. எங்களுக்கு விரும்பி வந்தோம் வரட்டும், ஏன் ராமசாமி இருந்து அப்துல் கார வந்து தள்ளு தூச்சு கொண்டாடுவோம், ஏன் இந்த கொள்கைக்காகத்தான். அதனால அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு போட்டு கதரா கட்டி விட்டாங்க, கோயில் கட்டி விட்டாங்கன்னா அது கட்டாம என்ன செய்வாங்க? அவர் கேட்டதானே செய்யறாங்க, அவர் எதை விரும்பினாரோ எப்படி நடந்தார் அதுதானே செய்யறாங்க. அவர் ஏற்றதை செய்யும் பொழுது ஏன் இப்படி பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கிறீங்க? இந்த கண்டுக்கிறவே செய்யாது, அது ஒரு மேற்றவை எடுத்துக்கிறாதீங்க. அதான் தகுதியான நிலைப்பாடு. அவரு அவரு அந்த பகவத்கீதையை கரெக்டா தான் நரேந்திர மோடி RSS ஆட்கள் கரெக்டா கணித்து இவர் இதுக்குரிய ஆள் தான், சிக்கந்தர் பகத் மாதிரி, முத்தார் அப்பாஸ் நக்வி மாதிரி இவர் ஒரு ஆள் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி செய்யறாங்க. அதுல வந்து நம்ம கவலைப்படுற ஒண்ணுமே கிடையாது. ஒரு அப்துல் கலாம் போனதுக்கு 1000 பேருக்கு மேல பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கிறான். வளங்குதா? இவர்னால எல்லாம் இஸ்லாத்துக்கு பெருமை இல்லை. இஸ்லாத்துல அவர் இருந்தால் அவருக்கு பெருமை, இஸ்லாத்தை விட்டு போனால் இஸ்லாத்துக்கு எந்த சிறுமையும் கிடையாது. வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இவர் போனதுனால இஸ்லாத்துக்கு போயிருச்சா? இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரே மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கம் கொள்கையினாலையும் கோட்பாட்டினாலையும் சித்தாந்தத்தினாலையும் பெருமை பெற்றிருக்கே தவிர ஆட்களை கொண்டு அல்ல என்பதுதான் தௌஹீத் ஜமாத் கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.